Hi friends, இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் தொக்கு செய்யலாம். காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி அரைஞ்சி போட்டுக்கிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஆஃப் பண்ணிக்கணும். அதில் பூச்சி புழு இருந்தால் போயிடும், அதனால் ஆஃப் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் தொக்கு செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிக்கணும். குறை குறைன்னு இடித்த சோம்புத்தூள், குறை குறைன்னு ஒன்று ரெண்டுமாக இடித்த பூண்டு, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ரெண்டு, இப்போ தக்காளி மூணு தக்காளி, பெரிய தக்காளி, இதுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு, கரம் மசாலா தூள், மல்லித்தூள், நல்ல பச்சை வாசனை போட்டோம். இப்போ இந்த காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். சுடுதண்ணில் போட்டதுலே பாதி வெந்துருச்சு. இப்போ ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்குவோம், நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். காலிஃப்ளவர் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.